அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள்னு பார்த்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட வரையாக வந்து ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து இவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரிசல்ட்டில் வந்து யாரெல்லாம் ஸோ அப்டேட் வந்து பண்ண போகிறாங்க, யாருக்கெல்லாம் இது வந்து 300 வந்து வழங்கியிருக்கு, ரிசல்ட்டை பொறுத்தவரை கொஞ்சம் டிலே பண்ணுறாங்களே சொன்னது கூட பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எதுவும் வந்து அப்டேட் வந்து ஸோ பண்ணலை. சொந்த நிலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுரடியாக ரிசல்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஈவினிங்குள்ளே ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து ஸோ அப்டேட் வந்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் ரிசல்ட்ல வந்து இதில் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்து வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஸோ யாருக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அதிரடியாக ஸோ மாவட்ட வரையாக வந்து ஒரு 2 மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிலே பண்ணுறாங்களே ஒரு 3 டேஸாக பார்த்தீங்கன்னா. ஸோ இன்னும் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து நேற்று கூட பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துலேருந்து அப்டேட் வந்து ஸோ பண்ணலை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கன்ஃபார்மாக ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஸோ இருக்குது அப்படின்னா ஸோ இந்த தருமபுரி ஸோ நாமக்கல் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கான ஸோ அதிகப்படியான வாய்ப்புகள் வந்துருக்கு. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிருக்காங்களே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து தொடர்ந்து வந்து ஸோ கொடுக்குறாங்க. ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டே 2 டேஸ்க்கு அப்படி மாதிரி ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க. எதனால் அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டு இருக்குது, எதனால் வந்து இவங்க வந்து இவ்வளோ டிலே பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து எதனால் டிலே பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மாவட்ட வரையாக வந்து ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த செப்டம்பர் இறுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ அனைவரும் எதிர்பார்த்த இந்த ரிசல்ட் வந்து கூடிய பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட்டில் ஸோ யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. அதனால் 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் 1000 மார்க் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து மாவட்ட வரையாக வந்து ஸோ அப்டேட் வந்து வெளியாக போகுது. இதில் வந்து உங்கள் மாவட்டத்துக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே தகுதியானால் தான் எடுத்திருக்காங்களா, ஸோ நேர்மை மூலம் தான் ஸோ அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து எல்லாருக்குமே ஒரு சில டவுட் வந்து இருக்கு இல்லையா. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஸோ தகுதியானால் தான் எடுத்திருக்காங்க. ஸோ எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முகத் தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்க இல்லையா. ஸோ அந்த நேர்முகத் தேர்வு மூலமாக தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து செலக்டாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதில் வந்து உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள் உங்களுடைய பேச்சு திறமை ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து செலக்டாக இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கி வந்து மாவட்ட வரையாக வந்து அப்டேட் வந்து வெளியாக போகுது. சர்வேக்கே இன்றைக்கி என்ன அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.